ओके ना, तो गुड मॉर्निंग एवरीबॉडी, आई एम गिरिजरन. टुडे वी आर गोइंग टू सी अबाउट द योगा फॉर ओबेसिटी फॉर नेक्स्ट 3 डेज. सो लेट्स स्टार्ट विद द प्रेयर. सो सिट इन अ कंफर्टेबल पोजिशन एंड हैंड्स इन नमस्कार मुद्रा इन फ्रंट ऑफ योर चेस्ट. विल डू ओम चैंटिंग फॉर 5 टाइम्स. क्लोज योर आईज, टेक अ डीप इनहेल and complete and relax the exhale. So okay, inhale and as you exhale, oh. Inhale. Inhale. Last time. Inhale. டீப் பிரீதின், நல்ல மூச்சை இழுத்து விடணும். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், ஃபீல் ரிலாக்ஸ். ரப் யுவர் பாம்ஸ், கீப் இட் ஆன் யுவர் ஐஸ், ஃபீல் ரிலாக்ஸ். ஸோ நவ் வில் கெட் ஸ்டார்டட். ஸோ ஐ வில் ப்ரெசென்ட் அ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். With that, we'll start the session explaining about what is obesity. Okay, is my screen is visible? Your screen, Teresa? Yes, sir. ஓகே, ஸோ வில் கெட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி இஸ் நத்திங் பட் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் அக்யூமுலேஷன் இன் அவர் பாடி. அதாவது தேவையற்ற கொழுப்புகள் நம்ம உடம்புல இருக்கிறது தான் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம். அது அதிக அளவுல போச்சுன்னா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஸோ ஒபிசிட்டி, ஒரு நார்மலான உடம்புக்கும் ஒரு ஒபீஸான உடம்புக்கும் இப்படிதான் ஒரு வித்தியாசம் இருக்கும். நார்மல் பாடி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ ஒபீஸ் பாடி. லைக் கேன் யூ சீ தட் எல்லோ பார்ட்டிகல்ஸ், தோஸ் ஆர் ஃபுல்லி ஃபேட், த அன்வான்ட் ஃபேட் இன் அவர் பாடி. அண்ட் த ரைட் சைடு ஒன் இஸ் அ நார்மல் பாடி விச் இஸ் ஹெல்த்தி. ஸோ திஸ் இஸ் த ஆர்கன்ஸ். யூ கேன் சீ த ஹெல்த்தி ஹார்ட் இன் அ ரெட் கலர், which represents the blood flow is good. And the heart வந்து ஹெல்த்தி ஹார்ட் போட்டிருக்கிறது வந்து ஒரு சிகப்பு கலர்ல இருக்கு நல்லா. அது என்னத்தை குறிக்குதுன்னா, நம்மளுடைய உடம்புல ரத்த ஓட்டம் வந்து சீரா இருக்கு அப்படின்றத குறிக்குது. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா, there is a obesity heart which is filled with some of yellow colors and the red is little down, which shows the blood flow is not good. அந்த ஒபிசிட்டியான ஹார்ட்ல வந்து நம்மளுடைய கொழுப்பு வந்து நிறைய இருக்க மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாம ரெட் கலர் வந்து கொஞ்சம் கம்மியா தெரியுது. இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உடம்புக்கு அந்த பார்ட்டுக்கு ஒபிசிட்டி இருந்ததுன்னா ரத்தம் அதிகமா போக மாட்டேங்குது, பிளட்ல கம்மியாகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.
இந்த சைடு வந்து பார்த்தோம்னா லுக்கிங் இன்டு த நார்மல் லிவர் ஹெல்த்தி லிவர் யூ கேன் சி த ஃபுல்லி இட்ஸ் இன் ரெட் கலர் அந்த லிவர் வந்து நல்லா ரெட்டா இருக்கு அது அதுதான் பிளட் ஃப்ளோ தான் குறிக்குது இந்த ரெட் கலர்ல இருக்கிறது ஸோ வென் யூ சி த ஃபேட் லிவர் த ஃபேட் லிவர் இஸ் நாட் இன் ரெட் கலர் அண்ட் இட் ஃபில்டு ஃபேட்டி டெபாசிட் விச் இஸ் அ ப்ராப்ளம் இன் பிளட் ஃப்ளோ ஸோ திஸ் இஸ் ஹவ் எவ்ரி ஆர்கன் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் இந்த மாதிரி பிளட் ஃப்ளோ அஃபெக்ட் ஆச்சுன்னா ஒரு ஆர்கனோடைய ஃபங்க்ஷனிங்கும் அஃபெக்ட் ஆகும் ஸோ this one is body mass index first we'll see how to calculate it the body mass index indrada eppadi calculate pananum abindrada paakalam so in the body mass index abindra or number nammude height first we need to take height then weight the height in centimeters and we'll convert it into meter then the weight in kilogram after taking all these data we need to put it into a calculation இந்த கணக்கெல்லாம் எடுத்துட்ட உடனே நம்ம இதை வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணணும் அதாவது பிஎம்ஐ அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணோன்னா வெயிட் கிலோகிராமில் டிவைடட் பை ஹைட் மீட்டரில் இன்டு ஸ்கொயர் அதாவது வெயிட் டிவைடட் பை ஹைட் மீட்டர் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்மளுடைய வெயிட் அண்ட் ஹைட் இஃப் யூ அப்ளை த வெயிட் அண்ட் ஹைட் இன் திஸ் ஃபார்முலா வில் கெட் த நம்பர் லைக் ஹியர் இட்ஸ் கிவன் அஸ் 27.76 like that we'll get a number so when we get a number we need to see compare that number with this chart body mass index so in case if our number is like less than 18 our condition is said to be underweight nammudeya and the number vandu bmi number vandu 18 ku kammiya irundhadna namba underweight adhavadhu edai koreyava irukum abindra mari artham so when your BMI is 18 to 24. 18-லிருந்து 24 வரைக்கும் இருந்ததுன்னா அந்த நம்பர் நம்ம வந்து நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் ஸோ வென் யூ சி த நெக்ஸ்ட் திங் 25 to 29 வென் யூ கெட் த பிஎம்ஐ இஸ் 25 to 29 யூஆர் செட் டு பி ஓவர் வெயிட் அதாவது 25-29 நடுவில் இருந்ததுன்னா நம்மளுடைய வெயிட் வந்து ஓவர் வெயிட் அப்படின்ற கணக்கில் வந்துடுது ஸோ அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் 30 to 34 வென் யூஆர் பிஎம்ஐ லைஸ் பிட்வீன் 30 to 34 யூஆர் செட் டு பி ஒபீஸ் திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் ஒபீஸ் நம்மளுடைய இந்த பிஎம்ஐ நம்பர் வந்து 30-34 அதாவது 30-34 ஏதாவது ஒன்றுத்தில் வந்ததுன்னா இந்த கண்டிஷன் தான் ஒபீஸ் அப்படின்னு சொல்கிறோம் next condition 35 above any number 35 above it is called extremely obese or unhealthy condition அப்படினு சொல்லலாம் 35 க்கு மேல அந்த நம்பர் நமக்கு வந்ததுனா அந்த கண்டிஷன் வந்து ரொம்பவே அன்ஹெல்தி நம்ம வந்து ஃபிட்டா இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கற ஒரு இன்டிகேஷன் மாதிரி so looking into types of obesity there is apple shaped obesity and pear shaped obesity ஆப்பிள் ஷேப் ஒபிசிட்டியில் நம்மளுடைய அப்பர் பாடி அதாவது நம்மளுடைய இடுப்புக்கு மேலே அபவ் த வெயிட் லைன் த ஒபிசிட்டி வில் பி ப்ரெசன்ட் அண்ட் பிலோ வெயிட் லைன் இட் வில் பி நார்மல் அதாவது நம்ம இடுப்புக்கு மேலே நம்மளுடைய ஒபிசிட்டி இருக்கும் இடுப்புக்கு கீழே நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும் விச் இஸ் வெரி காமன் இன் மேல் ஃபீமேல் வென் யூ கம்மிங் டு ஃபீமேல் த ஒபிசிட்டி பிலோ த வெயிட் லைன் வில் பி ஹை அண்ட் அபவ் த வெயிட் லைன் வில் பி லோ அதாவது இடுப்புக்கு கீழே அவங்களுக்கு வந்து அந்த தேவையற்ற கொழுப்பு அதிகமா இருக்கும் இடுப்புக்கு மேல அது கம்மியா இருக்கும் தட் இஸ் கால்ட் பியர் ஷேப்ட் ஒபிசிட்டி தட் இஸ் காமன்லி சீன் இன் த ஃபீமேல் ஸோ தீஸ் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி அண்ட் தென் த ஒபிசிட்டி இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தீஸ் கேன்சர்ஸ் ஸோ வி கன்சிடர் ஒபிசிட்டி ஆஸ் ஜஸ்ட் ஆஸ் ஒபிசிட்டி இட் இஸ் லைக் அ சிம்பிள் திங் நவ் பட் இப் இட் going to be in a long term like சின்ன வயசுல இருந்து எனக்கு இது இருக்கு obesity அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த இதுல இருக்க எல்லா கேன்சரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ லெட்ஸ் நாட் டேக் obesity as very little thing and will take it as a very serious one so childhood obesity in the sense like as a child ஒரு குழந்தையா இருக்கும்போது அவங்க நார்மலா இருந்திருப்பாங்க ஆனா வளர வளர வளர்ந்து ஒரு 18-20 அந்த வயசு வந்திருக்கும் போது அவங்க ரொம்ப ஒபீஸா இருப்பாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வயசுல
in the early stage of their life, they will be healthy. The way they grow up, the lifestyle they have growing up, like people, the kids nowadays just sit in the mobile and they use mobile, so they lack a lot of physical workouts. அவங்க விளையாடுறது இல்லை, வெளியே போயிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஃபோன்ல. ஸோ இப்போ படிக்கட்டு ஏறுறதும் நிறுத்துறாங்க. ஒரு ஒரு ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா தெரியும், ஹெல்தி சைல்டு கொஞ்சம் அந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் வளர விளையாடி விளையாடிட்டு வளர மைல்ட்லி ஒபீஸ், அதாவது கொஞ்சம் ஒபீஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டெப்ஸ் ஏறுற பழக்கம் எல்லாம் கம்மி பண்றாங்க. ஸோ அதனால தே ஆர் கெட்டிங் மாடரேட்லி ஒபீஸ் சைல்டு. ஸோ when this process continues, they are getting severely obese and as a adult obese. So when they come to adult stage, they are into obesity. So this is the one of a common problem happening in our country. So childhood obesity la enna la nadakkalam, obesity irunda enna la problem varum abindra mari solradha paatha, stroke. There is a lot of possibility of getting stroke if you have the childhood obesity and the psychological issues, even heart problems, sleep apnea, diabetes, bone and joint problems such as arthritis, etc., etc. So these problems will be happening if we have obesity since childhood. So let's not take obesity as a common one, let's take it as a serious one. Or obesity abindrada nam vandu or chinna vishayama nanichiradha, கொஞ்சம் அதை பெரிய விஷயமா எடுத்து ஒரு ஹெல்த் கான்சியஸா இருந்து அதுல இருந்து ஈஸியா வெளியே வரலாம். சோ நவ் we are going to start the session. So we'll start the session with Kriya, which is performed by my mate Durai Sundar. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் இடம்பட மெய்ஞானம் சேரவ மாட்டார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். குட் மார்னிங் ஆல், நவ் ஐ எம் கோயிங் டு டீச் ஹவு டு ப்ராக்டிஸ் நவுலி கிரியா அண்ட் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் அண்ட் சம் டெக்னிக்ஸ் ஃபார் நவுலி, ஆல்சோ வாட் ஆர் த ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ் ஃபார் நவுலி கிரியா. ஓகே, பிகினர் பிராக்டிஸ்னர் நவுலி கிரியா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்னிசார கிரியா உத்தியான பந்தா இந்த ரெண்டு ப்ராக்டிஸை ஒரு 3 days கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ப்ராக்டிஸ் தான் நவுலிக்கு ப்ரிப்ரேஷன் ப்ராக்டிஸு. இந்த ரெண்டில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தியான பந்தா. ஏன்னா உத்தியான பந்தாலேருந்து தான் நம்ம நவுலியை ஸ்டார்ட் பண்ணுவோம். உட்டி பிளஸ் யானை பிளஸ் பந்தம், இந்த மூணு சொல் இணைஞ்சதான் உத்தியான பந்தா. உட்டி அப்படின்ற வார்த்தை உண்டி அப்படின்ற வார்த்தையிலேருந்து மருவி வந்தது. உண்டி அப்படின்ற வார்த்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். உண்டி அப்படின்னா உணவு அப்படின்னு அர்த்தம். யானை அப்படின்னா கிராம சில கிராம பகுதியிலலாம் பெரிய பாத்திரங்களை யானைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பந்தம், பந்தம் அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம உணவு போட்டு வைக்கக்கூடிய பானை போன்று இருக்கும் இந்த வயிற்று கட்டுதல் இதுதான் உட்டியான பந்தா. ஓகே, நம்ம உட்டியான பந்தா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பந்தா ஸ்கிரியா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம டீஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். சில பேர் இந்த டீஷர்ட்டோட எண்ட் எடுத்து இந்த நாளியில் வச்சுட்டு இதை அமைக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ண வேணாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் டீஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம எப்பவுமே ஸ்திரம் சுகம் ஆசனத்தோடு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நான் இப்போ நவுலி பண்ணுறேன், நான் சிரசாசனம் பண்ணுறேன், மயூராசனம் பண்ணுறேன், எனக்கு இங்கே ரிஸ்ட்டு பெயின் ஆகுது, இங்கே தசை பிடிக்குது, இங்கே கழுத்து வலிக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் வரலாம். அதனால் பதஞ்சலி மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, சது தீர்க்க கால நைரந்தரிய சத்காரா சேவித்தோ திருட பூமி. சது தீர்க்க கால, நம்ம வந்து எந்த பயிற்சி பண்ணாலும் அதை தொடர்ந்து கண்டினியூஸா கொஞ்ச நாள் ரொம்ப நாள் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதகா, வைராகியமா எடுத்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு ஸ்திரம் சுகம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஓகே,
நம்ம உத்தியான பந்தா பண்றதுக்கு நம்ம காலை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அடி தள்ளி வச்சுக்கணும், உங்க சோல்ற அளவுக்கு வச்சுக்கணும். முன்னாடி பென் பண்ணி உங்க கையை வந்து நீல வச்சுக்கணும். உங்க ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், கை வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும், தலை வந்து நேரா இருக்கணும். இப்ப நல்லா மூச்சிழுத்து உங்க வாய் வழியா கம்ப்ளீட்டா எக்ஸல் பண்ணிடணும். ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸல் பண்ணிட்டு உங்க பிரீத் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு உங்க வயிறை முடிஞ்சளவு நல்லா உள்நோக்கி இழுக்கணும். இழுத்து அந்த போஸ்டர்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணி நிக்கணும். ஒரு 10 கவுண்ட் நிக்கணும். இப்ப பாருங்க நல்லா மூச்சிழுத்து நான் மூச்சா வாய் வழியா வெளியில விட்டுறேன். அந்த ஃபைனல் போஸ்ல என்னால் பேச முடியாது, ஏன்னா நான் வந்து மூச்சை அடக்கி வச்சிருக்கேன். இதான் உட்டியான பந்தா. இந்த பந்தா யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, அப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, ரீசெண்டாக சர்ஜரி பண்ணவங்க பண்ணக்கூடாது, அப்புறம் 14 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம நவுலி கிரியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நவுலி கிரியாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, லவ்லிக்கி கிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. லவ்லிக்கி அப்படின்ற வார்த்தை லோலா அப்படின்ற வார்த்தையில இருந்துச்சு. லோலா அப்படின்னா ரொட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸாக்டா நம்ம வந்து லவ்லியில என்ன பண்றோமோ அதுதான் பேரா வச்சிருக்காங்க. நவுலியில மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. மத்தியம நவுலி, வமன நவுலி, தட்சிண நவுலி. அப்புறம் இந்த 3 ஸ்டெப் முடிச்சிட்டோம்னா நம்ம நவுலி சொல்லலாம், நவுலி கிரியா ரொட்டேஷன் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மத்தியம நவுலி, அதே மாதிரி உத்தியான பந்தா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு நம்ம கால் ஒருடி தள்ளி வச்சுட்டு முன்னாடி பென் பண்ணி கையை வந்து முழங்கால் வச்சிடணும். நல்லா மூச்சிழுத்து உங்க வாய் வழியா கம்ப்ளீட்டா எக்ஸல் பண்ணிடணும். எக்ஸல் பண்ணிட்டு உங்க வயிறு நல்லா உள்ள இழுத்து உங்க வயிறை ரெண்டு பக்கம் ஒடுக்கி சென்ட்ரா நம்ம வயிறை வந்து குவிக்கணும். அதான் மத்தியமா நவுலி. நான் அதை ஃபர்ஸ்ட் பண்றேன், அப்புறம் அது எப்படி பண்றது அதுக்கான டெக்னிக் என்னன்னு நான் நல்லா சொல்றேன். நல்லா என்னோட வயிறை பாருங்க. இப்ப வந்து வயிறு ரெண்டு பக்கம் ஒடுக்கி அதை சென்டரா கொண்டு வந்தேன். ஓகே, இது வரல, இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வரை பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு தடவையாவது வாமிட் பண்ணியிருப்போம். அப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம வயிறை, நம்ம வாமிட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வயிறை ஒரு இறுக்கம் கொடுப்போம். இறுக்கம் கொடுத்து அதை உள்ள அழுத்தி நம்ம ஒரு ஒரு சவுண்ட் கொடுப்போம். அப்படி ஒரு சவுண்ட் கொடுப்போம். அந்த ஆக்ஷனை அப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மத்தியம நவுலி வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தனே மத்தியம நவுலி வந்துடாது, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஒரு டெக்னிக் தான். இப்போ பண்ணுறேன் பாருங்க. லைட்டாக வரும், நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண அதை ஹோல்ட் பண்ணி பழகிக்கிடலாம். இப்போ சென்டரில் கொண்டு வந்தாச்சு மத்தியம நவுலி. இதை அப்படியே ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா சென்டரில் இருக்கிற அந்த மத்தியம நவுலி அப்படியே ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா அது வந்து தட்சிண நவுலி, அதை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா அது வந்து வாம நவுலி. ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் இது பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் அப்படின்றத நான் ரெண்டா சொல்கிறேன். பண்ணி முடிச்சோன்னே நம்ம நல்லா மூச்சுழுத்து நம்ம வாயிலையா மூச்சு வெளி விட்டுறணும். நான் இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தேன், நான் இன்னொரு வாட்டி மறுபடியும் பண்ணுறேன். இப்போ நான் என் கையை வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதை நல்லா கவனிங்க. கால் தள்ளி வச்சிட்டேன், முன்னாடி பெண் பண்ணி என்னோட கையை முழங்கால வச்சிட்டேன். நல்லா மூச்சுழுத்து மூச்சு வெளி விட்டுறேன். ஸோ இப்போ நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நான் ரைட் சைடு கொண்டு வரும்போது என்னோடய ரைட் ஹேண்ட் வந்து ரைட் நீல நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன், லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிவேன். அதே நேரத்தில் லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது ரைட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிவேன்.
அது வந்து தூக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம சும்மா சப்போர்ட் வச்சுருந்தாலே போதும். நம்ம ரைட் சைடு கொண்டு வரும்போது ரைட் ஹேண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம உடம்பு வந்து ரைட் சைடு லைட்டாக சாய்ச்சிடணும். லெஃப்ட் கை வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் வச்சுக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம உடம்பை லைட்டாக லெஃப்ட் சைடு சாய்ச்சிடணும். ரைட் ஹேண்ட் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். நவுளி இந்த வாம நவுளி தசன நவுளி கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதை பண்ணி செஞ்சு காமிக்கிறேன். நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம உடம்ப சாக்க தேவையில்லை, கையும் எடுக்க தேவையில்லை. நம்ம கொஞ்சம் பழகிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, அடுத்து நவுளி ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் மத்தியம நவுளி, செகண்ட் ஸ்டெப் அப்படியே ரைட் சைடு கொண்டு வரோம், தசர நவுளி. உட்டியான பந்தா வந்து மறுபடியும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். வாம நவுளி மறுபடியும் சென்டராக கொண்டு வரோம், மத்தியம நவுளி. இந்த மூணு ஸ்டெப்பையும் அப்படி கண்டினியூஸாக பண்ணுறோம். இதான் நவுளி கிரியா, நவுளி சாலனான்னு சொல்லுவாங்க, அதான் ரொட்டேஷன். நான் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சு காமிக்கிறேன், அடுத்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஸ்லோவாக செஞ்சு காமிக்கிறேன், அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இன்னொரு முறை நான் நவுளி கிரியாக கொஞ்சம் ஃபாஸ்டா செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, இதான் நவுளி கிரியா பண்றதுக்கு ஸ்டெப் அண்ட் டெக்னிக். நம்ம ரெகுலராக ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் 7 டேஸ்லேருந்து 10 டேஸில் இந்த நவுளி கிரியாவை பண்ண முடியும். யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, 14 வயசு கீழே உள்ள குழந்தைகள் யாரும் பண்ணக்கூடாது, ப்ரெக்னென்ட் உமன் பண்ணக்கூடாது, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. Kiri will continue the class. Okay, thank you. Thank you. So, okay. We'll start the class with loosening the joints. Everybody sitting. And take speed out. And relax yourself first. So now, we do anti flexion. So place your hands on your knees. Sir, you are not audible, sir. Kaka no yoga pana vanditu sir. Okay, now I think it's clear. We'll start the class with loosening the joints. So hands in your knee. We'll do ankle stretching. So first, forward, backward. 3 times. Forward, backward, forward, backward. So relax. And now 3 times rotation together. 1, 2, 3. Relax. And now the reverse side. 1, 2, 3. Okay, so finishing off the ankle part, we'll do the knee.
bend your knee like this, right knee, and hold your fingers below your thighs like this. Then up, down, up, down, up, down. Okay, three times, relax. Now the left leg, bend your left knee and hold your left leg with under the thigh. Up, down, up, down, up, down, relax. So now we do shoulder rotation, coming back to shoulder. This way for better vision. You just sit in Dandasana. For the purpose of better vision, I'm sitting like this. Have your fingers in the shoulder and stretch out your shoulder like this. We do three rotations on each side. First front, 1, 2, 3. Now we do the reverse side. 1, 2, 3. Relax. Take a deep breath in and relax. Exhale. Nalla moochu iluthu veliye vidunga. Okay, relax. Now, ipo namma panna porathu elbow rotation. So namma right hand ipdi vechi left hand oda elbow va right hand right hand elbow va left hand la vekkanum. So we are going to do the elbow rotation. Rotate your elbow 5 times. 1, 2, 3, 4, 5. Reverse side. 1, 2, 3, 4, 5. Relax. Ipo other hand. Adhe madri right hand epdi vachi. Place your left elbow on your right palm. Now we do rotation. 1, 2, 3, 4, 5. Opposite side. 1, 2, 3, 4, 5. Relax. So now sit for some time. Take a deep breath. Close your eyes. Relax your body. Take a deep breath. Nalla moocha ulle iluthu urumaiya exhale pananum. Okay. Now we are going to start with the asanas. The asanas for obesity. We have a list of asanas for performing today. But I'm not going to say the benefits of the asanas today, since it's yoga for obesity. Every asanas has lot of benefits. Oru asana ni eduthukittona nariya benefits irukum. Ana iniki particular ah namba vandu obesity appdin pannanaala na vandu asana ode ella benefits ah solla poradilla obesity ku appdin eduthukalam. Ana yaar yaar panna koodadhu, that is contraindication I will mention. So first we'll do the parts work on asana. I'll show you how to do it, then we'll do it together. So first I need to stand like this, legs 3 to 4 feet apart for your convenience. Then I'm going to do the right side now. So turning my right side leg outside and bending my knees, like making sure it's straight. Nam kaal vandu tarai la irundhu straight ah irukendradha paathutu na right side bend panirukken abindradhunala right hand right leg kooda vekkanum, like keeping my placing my palms close to the right foot. And you can see my till the shoulder level my body is in a straight line. Now I'm going to straight my hand too. So this way, this is called Parshva Konasana. So we are going to do the both the sides in this Parshva Konasana. The contraindication, the people with any kind of high BP or low BP, which is very severe, enak romba high BP ah irukke enak romba low BP ah irukke apdindravanga indha asanatha தவிர்த்திடணும்.
மைக்ரைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒத்தை தலைவலி இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை தவிர்த்துடணும். மற்ற எல்லாருமே இந்த ஆசனத்தை பண்ணலாம். எனி ஜாயிண்ட் இன்ஜுரி, ஏதாவது எனக்கு ஷோல்டர்ல வந்து இன்ஜுரி இருக்கு, அடிபட்டு இருக்கு அப்படின்றவங்க, தே கேன் ஆல்சோ அவாய்ட் பெர்ஃபார்மிங் திஸ் ஆசனா. தி பீப்புள் வித் தீஸ் கண்டிஷன்ஸ் கேன் பெர்ஃபார்ம் த ஆசனா இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனி இன்ஸ்ட்ரக்டர் வித் தேர் சைட். ஸோ நவ் வில் கோ அண்ட் பெர்ஃபார்ம் த பார்ட்ஸ் ஒர்க் ஆன் ஆசனா. எவ்ரிபடி ஸ்டாண்ட் ஆன் யுவர் மேட் 3 to 4 feet apart. We are going to do 10 seconds on right side and 10 seconds on left side. So now 3 to 4 feet apart and turn your right leg outside 90 degree and bend your right knee. Make sure it's straight to the floor and keep your hand close to your foot and extend your hand which is above your head. Stay in this position and hold. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax your arm which is above your head, and then coming out of the asana, take a deep breath in. Breathe out, relax. So now we do the opposite side. Again, 3 to 4 feet apart according to your height. Now turning the left side and bending the left knee. We place our left hand to near by the left leg like this. And மேல இருக்க கை ஸ்ட்ரைட்டா போனோம். Holding this position. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. Relax your legs and relax your hands. Stand in a comfortable position. Take a deep breath in and breathe out. நல்ல மூச்சை இழுத்து வெளியே விடணும். ஒன்று ஒன்று பண்ணதுக்கு அப்புறமா அப்பதான் நம்ம பாடி சீக்கிரமா ரிலாக்ஸ் ஆகும் அடுத்த ஆசனா பண்றதுக்கு. Relax yourself. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது பரிவித்த உக்கட்டாசனா. இது வந்து சேர் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சேர் போஸ்ல கொஞ்சம் ட்விஸ்டிங்கோட வச்சு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் எப்படி பண்றதுன்னு பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் chair pose. This is how we do chair pose. இந்த மாதிரி இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா, after coming to this position, we do namaskar mudra in this and keeping our left elbow, like twisting and placing our left elbow into our right thigh and twisting our body and seeing the side way. Side ல பார்க்குற மாதிரி இருக்கணும் namaskar mudra வச்சு. So coming out of asana இப்படி வரணும் நார்மலா. ஸோ இதுதான் பரிவித்த உக்கட்டாசனா. நம்ம இது பண்ண போறோம். யார் யாரெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்றத பார்த்தோம்னா, ஆர்த்ரைட்டிஸ் அதாவது முட்டி வலி இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம். எனி கைண்ட் ஆஃப் சிவியர் பேக் ப்ராப்ளம், எனி கைண்ட் ஆஃப் ஷோல்டர் ப்ராப்ளம், பீப்புள் வித் ஹெட் ஏக், அவங்கெல்லாம் இதை பண்ண வேண்டாம். மற்றவங்க எல்லாரும் இதை பண்ணலாம். நவ் வில் ப்ராக்டிஸ் த உக்கட்டாசனா. ஸோ ஸ்டாண்ட் இன் யுவர் மேட். ஃபர்ஸ்ட் டேக் அ டீப் இன்ஹேல் அண்ட் கம்ப்ளீட் எக்ஸலேஷன். So feet together, kaal rendu seethu vechikalam and we're going to chair pose first, then namaskar mudra and twisting your body to the side and holding this position. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Come out of asana. Stand straight. Take a deep breath in and breathe out. Now we twisted the right side. Number right side on the twist panno. Adutthadhi po left side twist panna poro. So again, going into Ukkattasana. Chair pose.
making namaskar mudra and twisting to our left side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. Relax. Coming out of asana, relax your whole body. Stand straight and take a deep breath in and deep breath out. Next, we are going to do Uttanasana, which is standing forward bend. First, I'll demonstrate how to do this. Standing straight in your mat, we need to inhale and raise our hands up. Then exhale, and as you exhale, we need to bend from our hip, not from like this, but from here like this. Okay, bending from the hip and touch wherever it's possible, either elbows or your calf. Hold it like this and inhale and come back to the normal position. Exhale and relax. So this is how we are going to do the Uttanasana. So the contraindication, the main contraindication when you do the Uttanasana, the people with heart problem and the people with any kind of knee injury or any kind of lower back injury are not advised to perform this asana. Rest of us can do with this. So now, standing on the mat, first take a deep inhale and exhale. So we inhale and raise our hands up. Nalla moocha ulle iluthukitte nam kaiya mele thooka porom. And from here, exhale and bend forward. Moocha veliya vittukitte nam forward la bend panna porom. And hold your ankle or hold your calf muscles wherever is possible and try to put down your head. Thalaiya bikki idha pora try pannunga. Hold this question. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. Inhale and come up. Exhale and put your hands down and relax in this position. Stand at ease and relax. Take a deep breath in and complete exhalation. So next, we are going to do, we are going to lie down on the mat. Next one is the Chakrasana we are going to do, which is little bit tough asana for the beginner level. So everybody, if you are not going to try, at least watch and listen to the instructions so that you can try when you're into the regular practice. First I'll demonstrate and also will do, but if you find any difficulty, please come out of asana as soon as you can so that you don't get into any problems. So first we'll do this asana and show you how to do. First, lying down on the mat. Lying down straight on the mat, taking a deep breath. Nalla moochu iluthu vidrunga. So ipo mutti bend panni, rendu mutti ipo bend panni ipdi vekkanum. You need to bend your knees and keep it like this and place your hands like this, like a tilted word. You need to place it above your shoulder, both the hands. In supporting your legs and hands, you need to bring your body up like this. So this is how we do the Chakrasana. If you find difficult in performing this Chakrasana, please come out of asana as soon as you can. Now we are going to do with the 10 counts holding. And the important contraindication for this Chakrasana are people with any kind of serious heart problem, please do not do. And people with ulcer
or any kind of abdominal problem also, you do not try. Severe back injury, any joint injury, if you have, please try it in front of inspector with their advice. Please do not try now. Otherwise, you can try. But if you are facing any difficulties while holding the asana, அதாவது ஆசனா பண்ணும்பொழுது ஏதாவது கஷ்டமா இருந்தது, எங்கேயாவது பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் ஆசனா. ஸோ நவ் வில் பெர்ஃபார்ம் திஸ் ஆசனா ஃபார் 10 seconds ஹோல்டிங். லை டவுன் ஆன் யுவர் மேட். ஃபர்ஸ்ட் டேக் அ டீப் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். Bending both your knees, ரெண்டு காலையும் மடக்கணும், ரெண்டு கையும் ஷோல்டர் மேல வைக்கணும். ப்ளேஸ் போத் யுவர் ஹேண்ட்ஸ் அபவ் யுவர் ஷோல்டர். டேக் அ டீப் பிரீத் இன் பிரீத் அவுட். நம்ம பிரீத வந்து இந்த ஆசனால சிங்க்ரனைஸ் பண்ண போறது இல்ல. வி ஆர் நாட் கோயிங் டு சிங்க்ரனைஸ் தி பிரீத் இன் திஸ் ஆசனா. ஜஸ்ட் லெட் இட் ஃப்ளோ ஃப்ரீலி, டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் பிரீத். சோ நவ் supporting our hands, we are going to come up, holding this position. 1 2 3 4 5 6 7 8 9 and 10. Relax slowly, placing your back to the mat. Relax your body, straighten your legs, and take a deep breath in and breathe out. Relax your body. Take a deep breath in and complete exhalation. Nalla moocha iluthu nalla veliya vidanum. Appadi pannumbodhu body seekrama relax ah feel aagum. Okay. So, next asana is Siriyaga Bhujangasana. We have done the Bhujangasana, the Cobra pose. Sir? The Siriyaga Bhujangasana. Yes? Excuse me, sir. One doubt, sir. Yes? Sir, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல சார், சில பேருக்கு அப்பர் பாடி வந்து வெயிட்டா இருக்கும், சில பேருக்கு லோயர் பாடி வெயிட்டா இருக்கும். இப்ப நம்ம பண்ற எக்ஸசைஸ் வந்து எதுனா அப்பர் பாடிக்கு சூட்டபிளா இருக்கும், நம்மளுடைய சைட் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி சில டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நம்ம அதை பார்த்தோம்னா அது லென்தா போகும், ரொம்ப லென்தா போகும். இந்த டவுட்டை நான் வந்து எண்ட் ஆஃப் தி செஷன்ல கிளியர் பண்ணலாமா? நம்ம பண்ண ஆசனால எது எதெல்லாம் இருக்குன்னு அப்ப நான் சொல்றேன். Yes sir, thank you sir. Okay sir, thank you sir. So okay, we are going to do Siriyaga Bhujangasana, the twisting cobra pose. So first I'll demonstrate how to do it. Lying down on the abdomen, namba count paduthukonom. First relax in this position. Then placing our hands like we are going to do Bhujangasana, we need to come up. Then we are going to do twisting. So place your left hand in the middle of the front part and right hand to your right side, turn to your right side and look. Indha maari dhaan namma pananum. This is how we are going to do Siriyaga Bhujangasana. You need to twist back and see your leg, the feet. That's where you should look at. அததான் நம்ம பார்க்கணும் இந்த ஆசனால. சேம் வே டவுன், சேம் வே அப். ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்ப போகும்போது ரைட் ஹேண்ட் மிடில் இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல திருப்பி. வி ஆர் கோயிங் டு டேர்ன் டு அவர் லெஃப்ட் சைட் அண்ட் லுக் அட் த லெஃப்ட் சைட் லெக். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு டூ. We are going to stay in the position for 10 seconds on both the sides. So the important contraindication when you see this, people with elbow injury or wrist injury, they are not supposed to perform this asana.
also people with any kind of abdomen problems, like recently people who got operated, like na recent operation panirunna for 2 months munadi appadina, please don't try it here. You can try it in front of an inspector or a professional. Then people with hernia, that is kodala rakam appdin solradhu irundhadna, avangalum idu panna venda. மற்றவங்க எல்லாம் இதை ட்ரை பண்ணலாம். நவ் வி கோயிங் வில் டு தி பெர்ஃபார்ம் திஸ் ஆசனா ஃபார் 10 செகண்ட்ஸ் ஆன் ஈச் சைட். சோ லைங் டவுன் ஆன் தி மேட் வித் யுவர் அப்டமன் டவுன், ஃபர்ஸ்ட் டேக் எ டீப் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். பிளேஸ் யுவர் போத் ஹேண்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஷோல்டர் லைக் வி டு ஃபார் புஜங்காசனா. Inhale and come up. So now we are going to do the twist on right side. So left hand in the middle of the mat and right hand to the right side. Turn to your right and look back. 1, 2, 3, 4, 5, 6, 7. 8, 9, and 10. So coming straight, lie down and relax your back. Take a deep breath in and breathe out. Inhale and slowly exhale and relax your body. Now again, placing your hand in front of your shoulder. And coming up in Bhujangasana, inhale and come up. Now turning to your left side, place your right hand in the middle of the mat and left hand to the left side and twist to your left side and hold the position. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. Come straight. Lie down. Take a deep breath in. Breathe out. And relax in this position. Keep breathing. Feel relaxed in this position. Okay, the next asana, the last one which we are going to do is sitting forward bend. First I'll demonstrate how to perform the asana. So we need to sit in dandasana this way, back straight and legs stretched out close to each other. First we need to inhale and raise our hands up, moosa nalla ulle iluthukittu nama kaiya mele kondu ponom. Exhalation, we should bend down. மூச்ச வெளியே விட்டுக்கிட்டே நம்ம ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணணும். So either you can hold your toes or you can hold your whole leg or you can hold the elbow, whichever you are comfortable with. இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். So வெளியே வரும்பொழுது, இந்த ஆசனால இருந்து வெளியே வரும்பொழுது, take a deep breath in and come up. மேல வந்துட்டு கைய கீழே இருக்கும் போது எக்ஸேல் நன்றில. சோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் திஸ் பச்சிமோத்தாசனா சிட்டிங் ஃபார்வர்ட் பெண்ட். அண்ட் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ட்ராஇண்டிகேஷன், இந்த இம்பார்ட்டன்ட் கான்ட்ராஇண்டிகேஷன் சார், த சேம் பீப்புள் வித் ஹெர்னியா, குடல் இறக்கம் அந்த கண்டிஷன் இருக்கவங்க இந்த ஆசனம் பண்ண வேண்டாம். த பீப்புள் வித் எனி கைண்ட் ஆஃப் அல்சர், அப்டாமினல் அல்சர் இல்ல இன்டெஸ்டைன்ல ரொம்ப அல்சர் இருந்ததுன்னா, தே ஆர் ஆல்சோ நாட் அட்வைஸ்டு டு பெர்ஃபார்ம் திஸ் ஆசனா. ஆல்சோ தி பீப்புள் வித் ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் அட்வைஸ்டு டு பெர்ஃபார்ம் திஸ் ஆசனா. ஸோ எக்ஸப்ட் ஃபார் தீஸ் பீப்புள் எவ்ரிபடி கேன் பெர்ஃபார்ம். இந்த கண்டிஷன்லாம் இருக்கிறவங்களுக்கு தவிர எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இந்த ஆசனாவை நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செட் இன் தண்டாசனா.
first hands in your legs. Take a deep breath in. Prepare yourself for the asana. Okay. Placing your hands sideways. Inhale and raise your hands up. And as you exhale, bend forward and stay in the position. Holding the position for 10 seconds. 1, 2, and every time you inhale and exhale in this position, try to go and reach your knee. 6, 7, 8, 9, and 10. Inhale and come up. Exhale and put your hands down and relax. Take a deep breath in and relax in this position. Now, our asanas are done. We are going to take a deep relaxation now. Oh, okay, na. So, you can relax. You can relax. I can explain. Just listen to that. Neenga relax da irundhu na explain panna poradha mattum kekkalam. So, namba yoga pannumbodhu eppovume asanathula counter pose abindra oru vishayam irukku. There is something called counter pose. For example, first we did like I did Parshva Konasana. Right. So, இந்த சைடு பண்ணும்போது நான் வந்து ரைட் சைடு பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரைட் சைடு இப்படி வச்சு இப்படி பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரைட் சைடு. ஸோ ரைட் சைடுக்கு கவுண்டர் போஸ் இந்த மாதிரி சைடில் பண்ண ஆசனாக்கு கவுண்டர் போஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் லெக். அடுத்த லெக்கில் பண்ணுறது தான் இதுக்கான கவுண்டர் போஸ். ஸோ இதுக்கான கவுண்டர் போஸ் வந்து இப்படி பண்ணிட்டோம்னா ரைட் அண்ட் லெஃப்ட் வில் கெட் பேலன்ஸ். ஸோ திஸ் இஸ் த கவுண்டர் போஸ் வென் யூ டூ த சைட் வேஸ் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஆல் ரைட் அண்ட் லெஃப்ட். So the next one, when we do this Bhujangasana, for example, when I'm doing this Bhujangasana, my spine is like this, like flexed upward. Now, வந்து இப்படி தான் stretch பண்ணியிருக்கேன். அதாவது இப்படி இருந்து பார்த்தோம்னா என் ஸ்பைன் வந்து ஃபார்வர்டில் தான் வந்து பெண்ட் ஆயிருக்கு. முன்னாடி தள்ளி மேலே இருக்க வந்து பின்னாடி பெண்ட் ஆயிருக்கு. So this is how my spine is stretched when we do Bhujangasana. So the counter pose for Bhujangasana we did, after the Bhujangasana we did Pakshimottasana. So when we do Pakshimottasana, my spine is getting back to the other direction. Like my spine was like this, and now we are going to bend it forward to make it neutral. Now when the forward la bend panna and the spine on the counter pose panadunadukaprom free aidum. So we are going to do Bhujangasana idu pannitadukaprom enoda spine vandu ஃபார்வர்டில் பெண்ட் ஆகுறதுனால ஒரு தடவை பேக்வர்டில் பெண்ட் ஆகி இன்னொரு தடவை ஃபார்வர்டில் பெண்ட் ஆகுது. ஸோ அதனால இதுதான் கவுண்டர் போஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சில ஆசனங்களுக்கு முக்கியமான ஆசனங்களுக்கு கவுண்டர் போஸஸ் நிறைய இருக்கு. ஸோ கவுண்டர் போஸ் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி ஃபீல் ஆகும் சின்னதாக. ஸோ அந்த காரணத்தினால தான் ஒரு சீக்வன்சியலாக எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஒரு ஆசனத்துக்கும் அடுத்தடுத்த ஆசனம் வந்து கவுண்டர் போஸ்டாக இருக்கும். அதாவது தமிழில் மாற்று ஆசனம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. So, இதெல்லாம் தான் இன்னைக்கு பண்ணதுல வந்து கவுண்டர் போசஸ். Now you can just lie down and relax yourself. And also the when we do Utkatasana, the counter pose for the Utkatasana is Uttanasana, which is forward bending. That is also a counter pose. So the six asana is counter to each other we did today. So you can lie down and relax. You can listen to my instructions and close your eyes. Take a deep breath in. Exhale slowly. Feel comfortable in the position. Feel that your body is getting relaxed. Namba udambu relax agiradha feel pannunga. So every part in our body is getting relaxed.
நான் ஒரு ஒரு பார்ட்டா சொல்லுவேன். அந்த ஒரு ஒரு பார்ட்ல இருக்கிற டென்ஷனையும் நீங்க வந்து ரிலீஸ் பண்ணி அந்த பார்ட்டை ஃப்ரீயா விடணும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் லெக், ஃபீல் தட் அவர் ஆங்கிள்ஸ் ஆர் ரிலாக்ஸ், அதாவது நம்ம காலில் கணக்கால ஏதாவது டென்ஷனா பிடிச்சி வச்சிருந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து தளர்வா விடணும், ரிலாக்ஸா இருக்கணும். ரிலாக்ஸ் பார்ட் போத் ஆங்கிள். நவ் கம்மிங் பேக் டு நீ, ரிலாக்ஸ் யுவர் நீ. நம்ம மூட்டு பகுதியை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ரிலீஸ் ஆல் த டென்ஷன் ஃப்ரம் யுவர் நீ. கம்மிங் பேக் டு தைஸ், relax the thighs, release all the tension in your thighs and relax your body. Now hip region, namba idupu pagudi ange edavadhu tension ah hold panni vechirundinga adha release panni relax ah feel pannunga. Take a deep breath in, breathe out. Moothu iluthu vittute irkanum, அதை நிறுத்திடக்கூடாது. நவ் ஃபீல் தட் அவர் லோவர் பாடி இஸ் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ். நம்மளுடைய இருப்புக்கு கீழே இருக்க உடம்புல எந்த டென்ஷனும் இல்லை, மொத்த உடம்பும் நல்லா ரிலாக்ஸா இருக்கு. ஸோ நவ் கம்மிங் டு அப்பர் பாடி, அவர் ஸ்டமக், ரிலாக்ஸ் அவர் ஸ்டமக். நம்ம வயிற்று பகுதியை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் அவர் ஸ்டமக், தென் ரிலாக்ஸ் அவர் செஸ்ட், தொராசிக் ரீஜன். நம்ம பேக்கை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். எந்த டென்ஷனும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க கூடாது. நவ் கம்மிங் டு த ஷோல்டர், ரிலாக்ஸ் அவர் ஷோல்டர். Shoulder relaxed வச்சுக்கணும். Then both the hands, elbows, wrists, fingers. Fingers வந்து wide-ஆ open பண்ணி வச்சுருக்கணும்னு ப்ரெஷர் கொடுக்கணும்னா அது ஒரு ஜென்ட்லி கேர்ல்டாக இருக்கட்டும். Relax your whole hand and the body from your shoulder to the toes are relaxed. Keep breathing. மூச்சு நிறுத்தக்கூடாது, breathe பண்ணிட்டே இருக்கணும். Now relax your neck, relaxing your neck, feel that you are relaxed. நம்ம கழுத்து ரொம்ப முக்கியமான இடம், ஏன்னா நம்மளுடைய அடி உடம்புல இருந்து மூளைக்கு போற நரம்பு எல்லாமே கழுத்தில் தான் இருக்கு. So relax your neck. Now relax your head, your facial muscles. நம்ம மூஞ்சில டென்ஷனா வச்சிருந்தோம்னா ரிலாக்ஸ் தான் வைக்கணும், டென்ஷன் எல்லாம் ரிலீஸ் பண்ணி. Keep breathing. உடம்பு மூவ் பண்ண வேண்டாம், ரிலாக்ஸ் தான் பாடி இருக்கிறத ஃபீல் பண்ணணும். Feel relaxed, take a deep breath in, breathe out. Feel that your whole body is relaxed now. உங்க முழு உடம்பும் நல்லா ரிலாக்ஸா இருக்கு. Feel that. Okay, now we are going to finish our relaxation. ரெண்டு காலையும் சேர்த்து வைக்கணும், லெக் க்ளோஸ் டு ஈச் அதர், ஹேண்ட்ஸ் அபவ் யுவர் ஹெட். ரெண்டு கையவும் க்ளோஸ் பண்ணி தலைக்கு மேல வச்சு மொத்த உடம்புக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் தரணும். ஸ்ட்ரெச் யுவர் பாடி, ரிலாக்ஸ். நவ் டர்ன் டு யுவர் ரைட் சைட் அண்ட் சிட் இன் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன். We'll finish the session with the ending prayer.
I'll chant the mantra. You can listen. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachaye Purnasya Purnamadaya Purnameva Vasishyade Om Shanti Shanti Shanti. Rub your palms, keep it on your eyes and feel that your whole body is relaxed. Spread the heat throughout your body by touching all your parts. Now you are feeling peaceful. Namma manadhu amaidhiya irukku, adha feel pannunga. Open your eyes and see your palms. Thank you for the session, everybody. Now you can ask your doubts.